ஃபாலர்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம்னா சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் தீபாவளிக்காக ரெடி பண்ணப் போறோம் தீபாவளி வந்தாலே வீடு அழகா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயமா நம்ம பண்ணுவோம் நம்மளை விட ஒரு படி மேல நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேடி தேடி பார்ப்பாங்க இப்போ ஈஸியா இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துட்டு ஐ மீன் கார்ட்போர்டு பீஸ் எடுத்துட்டு இப்படி நீங்க ஒரு ஷேப் வரைஞ்சிடுங்க இந்த பக்கம் எப்படி நம்ம வரைகிறமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் ஃபுல்லாக ஈக்குவலாக அதே மாதிரியே வரைஞ்சிடுங்க ஸோ இந்த வால் டெக்கரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் டேஸ்ல கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அழகாக ஹேங் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நாலஞ்சு பீஸ் பண்ணி உங்கள் வீட்டில் திமேட்டிக்கா தீபாவளிக்கு சூப்பரான டெக்கரேஷன் உடனே பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பீஸ் ஃபுல்லாவே வரைஞ்சாச்சா இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போட்டு இந்த டிராயிங்கை முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டர் பீஸை ஃபுல்லா நம்ம கட் பண்ணிட போறோம் கட் பண்ணிட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாக் கலர் சார்ட்டை பேக் சைட்ல இருந்து ஓட்ட போறோம் இப்போ அதுக்காக இந்த கார்ட்போர்ட் பீஸ நம்ம அழகா இந்த மாதிரி மெல்லிஸா கட் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணி எடுத்துடுறோம் நைஃபை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா பார்த்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம இது எடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதை ஃபுல்லா இந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கவே அழகா இருக்கு இல்லையா இப்போ பேக் சைட்ல அந்த சென்டர் ரிங்குக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெருசா பிளாக் கலர் சார்ட் இல்லைன்னா வேற எந்த கலர் சார்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதோட ஓரங்கள்ல கம் அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே பேக் சைட்ல இந்த கார்ட்போர்ட திருப்பி இந்த பிளாக் சார்டை இதுல ஒட்டிடுறோம் இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா எடுத்து இதை பார்த்தோம்னா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட் இது மேலதான் நம்ம எல்லா வர்க்குமே பண்ண போறோம் இப்போ ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த கார்ட்போர்ட்ல கம்ப்ளீட்டா பெயிண்டும் அப்படி இல்லனா நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா அத வந்து ஒரு லேயர் மேல கொடுக்கணும் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேல இந்த மாதிரி கம் அப்ளை பண்றேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மேல அப்படியே டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா அதை அப்படியே இது மேல வச்சுட்டு லைட்டா தண்ணியை ப்ரஷில் வந்து டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கம்மோட சேர்ந்து டிஷ்யூ பேப்பர் சூப்பரா ஒட்டிடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணும் நமக்கு அழகா வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம் கிட்டத்தட்ட இந்த கார்ட்போர்ட் பாக்கிறதுக்கு எம்டிஎஃப் அந்த உடன் போர்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு இருக்கு ஸோ அதை நமக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேல ஃபுல்லா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பக்கம் காய வச்சிடலாம் இது காயறதுக்குள்ள இன்னொரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது என்ன வேலை அப்படின்னா இந்த மாதிரி உலன் த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அதுல இந்த உலன் த்ரெட ஒரு சிக்ஸ்டி டைம் இல்லைன்னா ஃபார்ட்டி டைம் சுத்திட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு ஒரு டாசில் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோமோ அந்த மாதிரி டாசில் வந்து நீங்க இதுல ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நீங்க நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நாட் போட்டு எடுத்துட்டு டாசில் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க டாசில் ப்ரிப்பேர் பண்ணவங்க உங்க எல்லாருக்குமே தெரியுன்றதுனால அதை அடிக்கடி நான் செஞ்சு காட்டி உங்களை போர் அடிக்க விரும்பலை அதனால ஒரு பக்கம் டாசில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கார்டோர்டும் காஞ்சாச்சு இப்போ மங்களகரமாக மஞ்சள் நிறம் அப்படின்றத எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேலைய இந்த கலர் கொடுக்குறோம் நான் இந்த கிராஃப்டுக்கு என்ன பண்ண போறேன்னா அவுட் சைடு டு இன்னர் சைடு வர மாதிரி கலர் பண்ண போறேன் ஏதாவது வெளி பக்கத்துல இருந்து கலர் அடிச்சுட்டு கலர் அடிச்சுட்டு உள்ள போறோம் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டிக் வேலை நம்ம பண்ணும்போது போது உள் பக்கத்துல இருந்து தான் வெளியே வருவோம் ஏன்னா நம்ம கைப்பட்டே வந்து அழிஞ்சிரும் இல்லையா அதுக்காக பட் இந்த கிராஃப்டுக்காக நான் என்ன பண்றேன்னா ஸ்பெஷலா வெளியில இருந்து உள்பக்கம் போறேன் காரணம் இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முடிச்சுட்டு காய காய நம்ம உள்ள வரும்போது இன்னும் நமக்கு ஒர்க் வந்து பர்ஃபெக்டா அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அதுக்கேத்த மாதிரி இன்னும் எவ்வளவு சூப்பரான அட்ராக்டிவ் கலர் குடுக்கலாம் அப்படின்றத டிசைன் பண்ண முடியும் அதுக்காகதான் பேசுறது புரியுதுல்ல புரியும் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நம்ம கலர் காம்பினேஷனுக்காக அவுட் சைட்ல இருந்து இன்னர் வந்துட்டே இருக்கேன் ஏன்னா எல்லோ ஆரஞ்சு கொடுத்துட்டு இப்போ அடுத்து டார்க் ரெட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கிரீன் இந்த மாதிரி என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி அடிச்சுட்டே இருக்கேன் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர்ல நல்ல ஒரு நியான் கலர்ஸ் வரும் இல்லையா அந்த நியான் கலர்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருங்க சோ பளிச்சின்னு இருக்கிற எல்லோ பளிச்சின்னு இருக்கிற ஆரஞ்சு பளிச்சுன்னு இருக்கிற ரெட் பளிச்சனை இருக்க கிரீன் இதெல்லாம் கொடுத்தாலே தீபாவளி வைப்ரேஷன் அப்படின்றது பக்காவா வந்துடும் எப்படி சூப்பரா சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பார்டருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நியான் ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட நல்ல பளிச்சுன்னு இருக்க ஒரு ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு நீங்க அது கொடுக்கலாம் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்ரலிக் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க வாட்டர் கலர் தாராளமா யூஸ் பண்ணலாம் வாட்டர் கலர் கொடுத்தாலும் இந்த டெக்ஸ்டர் கிடைக்கும் வாட்டர் கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் அது மேல நீங்க பெவிகால அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ரலிக் பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ எய்தர் வார்னிஷ் இல்லைன்னா ஆக்ரலிக் ஆக்ரலிக் கலர் 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 ஐ மீன் லுக் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் அடிச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே வார்னிஷ் கொடுத்தீங்கன்னா ஆக்ரலிக் கலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அதே வாட்டர் கலர் அடிச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கம்மு கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கம்மை வந்து எடுத்தது மேலே போட்டிங்கனாலும் ஆக்ரலிக் கலர் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ற சொல்லுங்க சரியா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் நம்ம கொடுத்துடுறோம் எப்பவுமே ஒரே கலர் ஷேட்ல வர கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி உதாரணத்துக்கு ஆரேஞ்ச் மருண் ரெட் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒன்னோட ஒண்ணு அப்படியே மிங்கில் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரீன் கலர் கொடுத்தேன் அது ஆரஞ்சு அந்த ரெட்டோட மிங்கில் ஆகி எப்படி பிளாக் ஆயிடுச்சு பட் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி மெட்டாலிக் கலர் வந்து கொடுத்துடலாம் ஸோ அந்த இடத்துல கிரீன் அப்படியே கிரீனா கொடுக்க முடியும்னா கொடுங்க காயறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால நான் டக்குன்னு பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாலிக் கலர்ஸ் உள்ள இந்த மாதிரி கொடுக்குறோம் காப்பர் மெட்டாலிக் கலர் கொடுக்குறேன் நார்மல் மெட்டாலிக் கோல்டு இல்லை மெட்டாலிக் காப்பர் கொடுக்குறேன் ஸோ அது வந்து நல்லா அழகாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆகும் அதே டைம் உங்களுக்கு ஷைன் ஆகும் கொடுக்கும் கலர் கொடுக்கும்ியூஷன் அப்படின்றதே ஒரு ஆர்ட் தான் அது வந்து நம்ம எல்லாருமே சொன்னா புரியாது ஆனா கலர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு இது ஸோ நீங்கள் எல்லாமே கலர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ஃபியூஷன்ஸ்லாம் நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம் ஸோ அதுதான் ஏன்னா கலரை லேர்ன் பண்ணுறது எப்படின்னா ஓஷனில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி ஊற்றி தெரிஞ்சிக்கிற மாதிரி கலரில் ஒன்றோட ஒரு கலர் ஃபியூஸ் ஆகும்போது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த எஃபெக்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலர் பண்ணும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஸோ இது எல்லாமே ஆர்ட்ஸ்ல இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை பார்த்து அதில் இருக்கிற கலர்ஃபுல்லான நிறையா ஆர்ட் அண்ட் ட்ரை பண்ணி பறந்து கண்டிப்பா என்ன சொல்றீங்க நான் சொல்றது கரெக்ட் தானே சோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லணும் சரியா பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டுறேன் ஸ்டோன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் டாட் வச்சிருங்க ஓகே சோ எப்பவுமே கிராஃப்ட் பண்ணும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அழகா ஒரு விஷயத்தை எப்படி பினிஷ் பண்றோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எப்பவுமே இருக்கு சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பாக்குறவங்க எல்லாருமே கிரியேட்டிவா மாறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் கூட சோ கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சும்மா நான் பேருக்கு பண்ணிட்டு இல்லை எனக்கு பிடிச்சதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னால பாக்குற உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் ட்ரீட்டா இந்த கிராஃப்ட் அமையணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை சோ அதே பார்த்து நீங்களும் ஹாப்பியா இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணும் போது என்ஜாய் பண்ணணும் தான் என்னோட இன்னொரு ஆசையும் கூட அதனாலதான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கமர்ஷியலா இறங்காததுக்கு காரணமுமே அதுதான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த லேம்புக்கும் அழகா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா வெளியில இருந்து உள்ள கலர் வச்சுட்டு வர காரணம் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலரா அப்படியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இப்ப ப்ளூ அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் குடுத்துட்டு கொடுத்துட்டு மேல அந்த விளக்குக்கு இருக்கிற அந்த தீபம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லோ கலர் கொடுத்தாச்சு இப்போ ஒயிட் கலர்ல அந்த விளக்கு மண் விளக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணா எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு சுத்தி இந்த மாதிரி எல்லோ கலர் டாட் வைக்கிறேன் இந்த டாட்ஸ் எல்லாம் வைக்கும் போது அந்த டீடைலிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும் ஓகேவா சோ இப்போ மேலையும் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டாட்ஸ் வச்சிருக்கேன் அது நடுவுலயும் எல்லோ கலர் டாட்ஸ் இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சோ சென்டர்ல அந்த விளக்குல ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துட்டு அழகா அப்படி ஒளி வரா மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கியூட்டா இதுக்கான அந்த பினிஷிங் கிடச்சிரும் இப்ப நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே பின்னாடி திருப்பிட்டு சோ காய் வச்சாச்சு அதுக்கப்புறமா பின்னாடி திருப்பிட்டு இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாஸில் கீழே இந்த மாதிரி வந்து வச்சிட்டு சலஃபன் டைப் இருக்கு இல்லையா அதை எடுத்து இது எல்லா இடத்துலயுமே பேக் சைட்ல அப்படியே ஸ்ட்ரைட் லைனா வச்சு ஒட்டிடுறோம் சரியா ஸோ செலஃபன் டேப்பே போதுமானது வேற எதுவும் தேவையில்லை கம் யூஸ் பண்ணி ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறீங்கன்னா ஒட்டிக்கோங்க பட் டைம் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ அப்படியே திருப்பிட்டு மேலே வந்து இது அப்படியே நீங்கள் நீட்டாக அப்படியே தொங்க விட்டுறலாம் எங்கெங்க வேணுமோ அங்கங்க இடத்துல ஒரு நாலஞ்சு அஞ்சு பண்ணிட்டு உங்க வால் எல்லாத்துலயுமே நீங்க அப்படியே இதை தொங்க விட்டுறலாம் இல்ல என் வாசப்படியில அந்த டோர்ல நம்ம வந்து தோரணம் கட்டுவோம் இல்லையா அந்த தோரணம் இடத்துல இந்த மாதிரி நான் பண்றேன் உங்க வீட்டுல எத்தனை கதவுகள் இருக்கோ அதுக்கு ரெண்டு ரெண்டு சைட்ல நம்ம மாட்டுவோம் இல்லையா மூணு கதவு இருக்குன்னா ஆறு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஒரு கதவுலயும் நீங்க மாட்டி விட்டீங்கன்னா இருக்கும் இதே மாதிரி ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் தான் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா சென்டர் பீஸ் ஆஃப் டோர் டோரோட சென்டர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பீஸ் அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா தொங்க விடலாம் அதே மாதிரி உங்க ஃபேன்ல கூட இதை வந்து நீங்க கட்டி தொங்க விடலாம் சுத்தம் போது ரொம்ப அழகா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஃபேன்ல கட்டி தொங்க போது டபுள் சைட் நீங்க பெயிண்ட் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க பட் உங்க வால்ல நீங்க டெக்கரேட் பண்ணோம்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் ஸோ தீபாவளிக்கு எந்த இடத்த நீங்க டெக்கர் பண்றீங்களோ அந்த இடத்துல வால்ல இந்த மாதிரி நீங்க சூப்பரா பண்ணி அழகா வச்சிடலாம் இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த லுக்கு ஸோ கடையில போய் நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பீஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ்னா நானூறு இருந்து ஐநூறு ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் பட் வீட்லயே நம்ம பண்றதுனால நமக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் தான் இருக்கும் பெயிண்ட் எப்படியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பீஸ்க்கு மேல இதுக்கு செலவு அப்படின்றதே இருக்காது சோ நீங்க இந்த மாதிரி பெஸ்டான கிராஃப்ட் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ இந்த தீபாவளி கிராஃப்ட் பாத்திரி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதெல்லாமே தொடர்ந்து நம்ம ஆர்ட்ஃபுல்லர் சேனல்ல பாருங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாடா அண்ட் பை பை வீடியோ பிடிச்சாம இருக்காம லைக் பண்ணிடுங்க